ஹே கைஸ், வெல்கம் டு ஹேவின்ஸ் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, பெருஞ்சிலம்புன்ற இடத்துல தான் இருக்கோம். பெருஞ்சிலம்புன்ற இடம் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட் பஃபர் ஏரியா தான். இங்கே இந்த ப்ரௌன் ஃபிஷ்ஷோல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைட் பண்ணோம். ஸோ திருப்பி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இதை பார்க்குறதுக்கு தான் வந்தோம் இன்றைக்கி. அந்த ஹேபிட்டேட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் மழை, ஆக்சுவலாக ரொம்ப மழை பெய்யாதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு வழியாக மழை கொஞ்சம் விட்டதும் சரி, அப்புறம் பேர்னிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு திருப்பி கிளம்பினோம். பட் பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, மழை கொஞ்சம் அப்படியே ட்ரிசில் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. மழை பெய்யுதுன்னா பேர்ட்ஸ் ரொம்ப வெளியே வராது, ரொம்ப ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப மழை சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு, மற்ற மாதிரி ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக இருந்தது. பக்கத்தில் ஒரு எலிவேட்டட் பிளேஸ் இருக்குது. யூஸ்வலாக இப்படி ஒரு ஹைட்டான ஓப்பன் இடத்துக்கு போனால் மோஸ்ட்டாக அந்த சைட் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணலாம். அந்த வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மழை வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும். அந்த கலரில் அந்த ஃபுல் மவுண்டன் க்ரீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் வெளியே வரும் மோஸ்ட்டாக. ஸோ அதை மொபைலில் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம், அடுத்த ஸ்பாட் மாதிரி போகலாம் அப்படின்னு. இப்போதான் இந்த காஃபி லோக்கஸ்ட்டை எதர்ச்சியாக பார்த்தோம். எனக்கு இன்செக்ட்ஸ் பற்றி ரொம்ப நிறையலாம் தெரியாது, பட் இந்த கிராஸ் ஹாப்பர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டு அப்புறம் தான் அந்த பேர் கண்டுபிடிச்சேன். அப்படியே நடந்து ஃபைனலாக நாங்கள் அந்த ப்ரௌன் ஃபிஷ்ஷோல் பார்த்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் அங்கே அன்றைக்கி ப்ரௌன் ஃபிஷ்ஷோல் இல்லை. ஆனால் அதே இடத்துல பக்கத்தில் ஒரு ரெஸ்டர்ட் சர்பண்டிகள் இருந்துச்சு. மழைனால ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட். பக்கத்தில் இருக்கிற இனியொரு பிளேஸையும் ஒன் லாஸ்ட் ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளான்டேஷன் சைடு நடந்தோம், ஒரு ஸ்ட்ரீம் பக்கத்தில் வழியாக. அங்கே இந்த பார்பெட்டை பார்த்தோம். ஸோ அந்த ஒரு மரத்தில் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ். நிறைய ஒயிட் சீக் பார்பெட்ஸ் வந்து இதில் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்துச்சு, நிறைய அதுலேருந்து சாப்பிட்டு அந்த மரம் ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருந்துச்சு. அன்னைக்கு அவ்வளோதான் பேர்டிங் முடிஞ்சது, கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது திருப்பி வர்ற வழியில் இந்த ஜங்கிள் அவுலட்டை பார்த்தோம். ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டிவிஜுவல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஹைட்டு வேறு கரெக்டாக கிடச்சினால சரியான ஃபோட்டோகிராஃப்ஸ், லைக் அதுக்கு பேக்ரவுண்ட் சரி, அது இருந்த பர்ச்சும் சரி, ரொம்ப அழகாக இருந்ததுனால ஃபைனலாக அன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆனது இந்த ஜங்கிள் அவுலட்னால தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த ட்ரிப்பில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். So thanks for watching this video. In your video, we'll meet. Until then, bye-bye.